ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஏரியா. நம்ம ஏரியாவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹோம்மேட் ஹாட் சாக்லேட் மிக்ஸ். வெளியே காஸ்ட்லியாக கிடைக்கக்கூடிய இந்த ஹாட் சாக்லேட்டை வீட்லேயே நம்ம அந்த மிக்சரை ரெடி பண்ணி ஹாட் சாக்லேட் எப்படி பண்ண போகிறோங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஹாட் சாக்லேட் மிக்ஸுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். இது வந்து அரை கப் பால் மாவு, அப்புறமா இது வந்து சாக்லேட் மிக்ஸ் வந்து 2 டேபிள்ஸ்பூன், இது வந்து 1.5 டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடர். இப்போ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பால் மாவை நான் உள்ளே வந்து சேர்த்துட்டேன். இந்த ஒரு ட்ரையான பவுலில் இதை நான் சேர்த்துட்டேன். அது கூட நான் இந்த சாக்லேட் மிக்ஸ் அப்புறமா இந்த கொக்கோ பவுடர் ரெண்டையுமே சேர்த்துட்டேன். இது நல்லா ஈவனாக ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு கிளாஸ் பாட்டில், அதாவது ஏர் டைட்டான ஒரு கிளாஸ் பாட்டிலில் வச்சுட்டு இதை வந்து ரொம்ப நாள் பயன்படுத்தலாம். இப்போ நான் அதை கிளாஸ் பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நான் இதை மாற்றி வச்சுட்டேன். இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்திருந்த பாலில் இந்த மிக்ஸிலேருந்து 3 டேபிள்ஸ்பூன் நான் இப்போ சேர்க்க போகிறேன். இந்த சாக்லேட் மிக்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சுகரையும் நாங்கள் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஹாட்டான சாக்லேட் மிக்ஸை கிளாஸில் மாற்றிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சாக்லேட்ஸ் மார்ஷ்மெலோ போட்டு சூப்பராக சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.